ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் 23rd இந்த ராகு கேது பெயர்ச்சி மிதுனம்லேருந்து ராகு வந்து ரிஷபத்திலையும் தனுசுலேருந்து கேது வந்து விருச்சிகத்திலையும் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டில் இந்த டிரான்சிட் நடக்கும். இந்த டிரான்சிட் பொதுவாக உலகளாவிய உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்சிட் தான் அடிப்படையில். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மையை தரும், எந்த ராசிகளாம் யோகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ராகு கேது பொதுவாக சர்ப்பகிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு ஒரு ராசிக்கு தேர்ட் ஹவுஸ் மூன்றாம் இடம், அடுத்து ஆறாம் இடம், 10, 11 இந்த நாலு இடங்கள் வந்து ரொம்ப விசேஷம். 3, 6, 10 and 11 அடிப்படையில். இதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது யோகம் பெற்றிருந்து அதில் ராகு தசையோ கேது தசையோ இல்லை அந்த புத்திகள் நடந்ததுன்னா நிச்சயமாக எந்த இடத்துல வந்தாலுமே சில நன்மைகளை தரும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேது தோஷமே கிடையாது, பை பர்த்லேயே உங்களுக்கு வந்து 11 ராகு இருக்குது, இந்த டிரான்சிட்டும் உங்கள் ராசிக்கு ஃபேவரான இடத்துல வந்திருக்குன்னா இந்த ராகு பெயர்ச்சி உங்களுக்கு டெஃபினட்டாக அதோடைய பலன்களை நிச்சயமாக தரும். 9 கோள்களில் சர்ப்பங்கள் வந்து மெயினாக தடங்கள் பண்ணுறதுக்கு முக்கியமான 2 பிளானட்ஸ் வந்து ராகு கேது. என்னென்ன தடங்கள் உண்டு பண்ணணும், என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தணும், நோய்கள் எப்படி கொடுக்கணும், தொழில் எப்படி நஷ்டங்களை ஏற்படுத்தணும், வேலையில் எப்படி இழப்புகளை ஏற்படுத்தணும், குடும்பத்தில் சண்டைகள் எப்படி ஏற்படுத்தணும், இதெல்லாம் ராகு கேது கொடுக்கறது தான். இது விலகும் பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் தனித்தனியே என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குன்றதை கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், உங்களுக்கு வந்து வாரி வாரி வழங்குறதெல்லாம் ராகு தான். யோகம் பெற்றிருந்தால் உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணணும். கேதுவை போல் கெடுப்பார் இல்லை, ஒருவேளை கேது கெட்டு போயிருந்தால் அதிகமாக கெடுக்கும், ஏன்னா புத்தியை வந்து அது அழிச்சு கெடுக்கும். ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை, நீங்கள் எல்லோரும் வச்சுருப்பீங்க ஹாரோஸ்கோப், அதில் ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதாவது எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டு அதிபன் எப்படி இருக்கார், என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த சாரத்தின் அதிபன் எப்படி இருக்கார், இதை தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்காக நான் எல்லா மாதமும் உங்களுக்கு சொல்கிறது தான் lifehoroscope.in. இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணணும். விருப்பப்படுறவங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்துங்க, தேவைப்படலை உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இருக்குன்னா ஸ்கிப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் ராகு கேது பலன்களை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. கும்பராசி ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நன்மைகளை வந்து தரும், இப்போது டிரான்சிட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல ராகு. ஏற்கனவே கும்பராசிக்கு 7.5 சனியுடைய பிகினிங், இது ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு, செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு இது பொங்கு சனி. குரு வந்து அட் ப்ரெசென்ட்டில் வந்து 11ஆம் இடத்துல இருந்தாலும் டிரான்சிட் நடந்து ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு 2020 நவம்பர்லாம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு நீச்சம். ஒரு பக்கம் 2021 பொசிஷன் பாருங்கள், குரு நீச்சம், சனி வந்து உங்களுக்கு 12th ஹவுஸில், கேது வந்து 10ஆம் இடத்துல, ராகு 4ஆம் இடத்துல. பொதுவாக கேது நிற்கிற இடத்த வந்து அவ்வளோ வந்து ஒரு ஃப்ளரிஷ் பண்ணுறக்கூடிய இடமா சொல்கிறது கிடையாது, 10ல் பட் சர்ப்பங்கள் இருந்தால் நல்லது செய்யும். இப்போ கேது இந்த 10ஆம் இடத்துல என்ன பண்ணும், நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண வைக்கிறது அந்த கேதுவுடைய வேலை. அதாவது நீண்ட காலமாக நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தோம்னா அந்த இடத்த டோட்டலாக வந்து வேறு ஒரு ப்ரொஃபஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது கேது எப்பவுமே 10ல் வரும்போது நடக்கும். நீங்கள் சுய ஜாதகத்துலேயே 10ல் கேது இருந்தாங்கன்னா நிலையாக ஒரு தொழில் இருக்க மாட்டாங்க, எவ்ரி 7 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் இல்லை 12 இயர்ஸ் தான் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பிஸ்னஸ் ஷிஃப்டிங். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கரியரில் இருக்கிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபில் இருக்கிறீங்க, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, சேல்ஸில் இருக்கிறீங்க, பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க, எதில் வேணா இருக்கீங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக கூட இருக்கீங்க. இந்த கேது 10ஆம் இடத்துல கும்பத்துக்கு வரும்பொழுதும் சனி வந்து எக்ஸாக்டாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2021 இல்லை 20 end எப்படி எடுத்துக்கலாம், செப்டம்பர்லேருந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஏதோ ஒரு ஷிஃப்ட் இருக்குது, ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது, இருக்கும் வேலையோ இல்லை இருக்கும் வாழ்க்கையோ மாற்றத்தை உண்டு செய்யும், அதுதான் கேதுவுடைய பலன். ஒரு பலனை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுடும், இதுதான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்கு தயாராக இருக்கேன், சரி நல்ல மாற்றமாக இருக்குமா கெட்ட மாற்றமாக இருக்குமா, அந்த மாற்றம் என்னை வந்து தாங்க முடியாத வழியை கொடுக்குமா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குமா. பொதுவாக கேது வரும்பொழுது நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மாற்றம் அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ்ஃபுல், நீங்கள் வந்து கட்டாயமாக இதை செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் வரும். இது வந்து ஒரு விஷயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பர்த் சார்ட்லேயே உங்களுக்கு ராகு கேதுடைய பொசிஷன் என்ன, அதோடைய டிகிரி என்ன, அதோடய ஸ்டார் என்ன, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது, இதை பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் கூடுதலாக பலன் கொடுக்குன்றதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கேது 10ஆம் இடத்துல வரக்கூடியது ஒரு சேஞ்சை கொடுக்க போகுது, கரியரில் தான் கொடுக்க போகுது, ஜாபில் கொடுக்க போகுது, பிஸ்னஸில் கொடுக்க போகுது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவில் கொடுக்க போது, இது நீங்கள் தயாராக இருக்கிறது நல்லது. ராகு 4ஆம் இடத்துல என்ன பண்ணும், அது சுகஸ்தானம், 4th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய என்ஜாய்மெண்ட்ஸ், உங்களுடைய ஹெல்த்து, உங்களுடைய சுகம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய வாகனம், உங்களுடைய வீடு இதை சார்ந்தது.
இப்போ ராகு ஃபோர்த் ஹவுஸில் வந்தால் இந்த வீடு, குடும்பம், இந்த விஷயங்கள்லாம் சில சிக்கல்கள் ஏற்படும். ஏற்கனவே சனி 12, அப்போ குடும்ப உறுப்பினர்களில் கருத்து வேறுபாடுகள் வரும். அதுலேயும் நீங்கள் 8வது ஃபேமிலியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒத்துப்போகாத குடும்பமாக எல்லாம் கன்வெர்ட் ஆவாங்க, இது வந்து ஒரு வகையில் இருக்கும். 2வது ஹெல்த் லாஸ், சடனாக ஹெல்த்தில் வந்து, இது ஹெல்த் லாஸ்ன்றது நீங்கள் கிளியராக புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரகம் 4 வந்தோடனே ஆரோக்கியத்தை கெடுத்துரும், அந்த கிரகம் 8 போனால் ஆரோக்கியத்தை கெடுத்துரும், மற்றபடிக்கு எல்லாம் நல்லா, அப்படி கிடையவே கிடையாது. எவ்ரிடே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை எவ்ரிடே உங்களோட ஃபுட் கண்ட்ரோல் இருக்குது, எவ்ரிடே நீங்கள் சில பாசிட்டிவ் ஹேபிட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கடினமான காலங்கள் வந்தாலும் உங்கள் ஆரோக்கியத்தை அது டெஸ்ட் பண்ணி பார்க்கமே தவிர, உரசி பார்க்கமே தவிர, உங்களை வந்து பெருசாக நோயில் பாதிக்கப்படுத்தாது. இப்போ வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எந்த விதமான கேரும் எடுக்கலை, இதுவரையில் ஃபுட் ஹேபிட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கல, இது வரைக்கும் எந்த விதமான ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு பயிற்சியோ எதுவுமே ஈடுபாடே இல்லை அப்படின்னா, இந்த ராகு ஃபோர்த் ஹவுஸில் வரும்பொழுது ஹெல்த்தில் உங்கள் உடம்புல என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அதை வெளியே எடுக்கிறதுக்காக சில பெயினை வந்து உள்ளே கொடுக்கும். அப்படி தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ராகு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல வந்தால் உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவுகளை சுட்டி காட்டும், என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அதை சுட்டி காட்டும். கேது 10வது இடத்துல நிர்பந்தப்படுத்தி உங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றத்தை செய்யும். இதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ராகு அண்ட் கேது. சரி, மற்ற விஷயங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு திருமணம் செய்ய போகிறீங்க, மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்க, சனி 12, கேது 10, ராகு 4, குருவும் வந்து ஃபேவரான இடத்துல இல்லை, ப்ரெசண்ட்டில் இருக்குது பட் ஆஃப்டர் ராகு கேது ட்ரான்சிட் பெருசாக ஃபேவராக இல்லை, அப்போ மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கோ இல்லை வரன் டக்குன்னு கிளிக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபதி வலுவாக இருந்தால் மாற்றம் இருக்கலாம். அடுத்தது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சைல்டு பர்த், 5th ஹவுஸில் உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ரீ தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தை பிறப்புக்காக சில பேர் முயற்சி ரொம்ப காலமாக எடுத்திங்கன்னா, இந்த முறையும் அதுக்கு அதிகமான தடங்களை உண்டு செய்கிற ஒரு காலமாக இருக்குது. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் 4th ஹவுஸில் ராகு சனி வந்து 12, காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் கிடையாது. அப்போ இந்த ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு அதிருப்தி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டையோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இருந்ததுன்னா, இந்த சமயத்தில் அவங்களால கூட கை கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ மனிதருக்கு என்ன நினைக்கணும்னா, நம்ம கஷ்டத்தில் யாரும் உதவி செய்யலன்னு நினைப்பாங்க, அது உண்மை கிடையாது. யாராலையும் எல்லா காலமும் எல்லாருக்கும் உதவி செய்யவே முடியாது. உண்மை என்னென்னா, உங்களுடைய நேரம் உங்களை சோதிக்கும், இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக எஜுகேஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்க, இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சரியான இடத்துல கிடைக்குமான்னு உறுதி கிடையாது, மற்றவங்களுடைய அட்வைஸை கேட்டு செய்கிறது நல்லது. அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம் ஆனால் நாட் அட் ஆல் அட்வைசபிள். நியூ பிஸ்னஸ் வேண்டாம், சோதிச்சு பார்த்து செய்யுங்க. ஸோ ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது ட்ரான்சிட் ஆர் உங்களுடைய சனியுடைய பொசிஷன் அண்ட் கும்பம், நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இந்த ட்ரான்சிட் நடந்த பிறகு 23rd of September 2020 சேஃபாக இருங்க, யோசிச்சு செய்யுங்க, பலமுறை செஞ்சீங்க, இருக்கிற வேலையும் இடமும் மாற்றத்துக்கு தயாராக இருங்க, உங்களை ப்ரிப்பேராக வச்சுங்க, சேஃபாக இருப்பீங்க. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேதுவுடைய பயிற்சியுடைய ஒரு பொதுவான பலன், ஒரு ராசிக்கு நான் கொடுக்கறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இதோடைய பலன் தெரிஞ்சுக்கிறது, உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து என்ன லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, 10 இருக்கா, 11 இருக்கா, 2ஆ 3ஆ 5ஆ, 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ராகு வந்து கண்டிப்பாக கெடுபலில் செய்யறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த வீட்டுடைய அதிபனை பற்றியும் பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை பற்றி, இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜி, இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக படித்தால் தான் புரியும். முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள், இல்லை ஏற்கனவே வச்சுருக்கீங்களா எடுத்து பாருங்கள், அந்த இடத்துல ராகு என்ன டிகிரியில், என்ன நட்சத்திரமில் இருக்குது, பகை நட்சத்திரமில் இருக்கா. இப்போது இது வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் .in அப்படின்னு நான் எவ்ரி மந்த் உங்களுக்கு சொல்கிறது தான், மறுபடியும் சொல்கிறேன், தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. லைஃப் ஹாரோஸ்கோப் .in வெப்சைட்டில் போங்க, உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, உதோட ரீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜென்ரேட் பண்ணிங்க, அந்த ஹாரோஸ்கோப் ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் அந்த சார்ட்டில் ராகுடைய பொசிஷன் பாருங்கள், அதோடைய ஸ்டார் அந்த ஸ்பூடம்னு இருக்கும், அதாவது நட்சத்திர பிரிவுகளில் ராகு அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது என்ன ஸ்டாரில் இருந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ராகு ப்ளஸில் இருக்காரா மைனஸில் இருக்காரான்ட்டு நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுங்க. அப்போ தான் இந்த ராகுடைய ட்ரான்சிட் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கேது 8 வந்தோடனே பயப்பட வேண்டாம், ஏன்னா சிகிச்சைகள்லாம் வந்து இந்த கேது வந்து பொதுவாக கொடுக்கறது தான். அப்போ கேது வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும், அந்த கேதுடைய ஸ்டார் என்ன, அதோடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகு கேதுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் பிறவி ஜாதகமுக்கும்
என்ன மாதிரியான பலனை தரும். இதுல குறிப்பா ராகு திசையோ கேது திசையோ நடக்கிறவங்க, ராகு புத்தி இல்ல கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டீப்பா பலனை கொடுக்கும். மீன்ஸ் மற்ற கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை விட அந்த தசா புத்தி நடக்கும்பொழுது அப்ப அந்த பிளானட்க்கு வந்து வீரியம் அதிகம், அதோடைய சார்ஜ் பவர் அதிகமா இருக்கும். இதையும் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா தசா புத்தியில என்ன நடக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதையும் தாண்டி உங்களுடைய பிறவி ஜாதகத்துல உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு, எனக்கு சில கிளாரிஃபிகேஷன் வேணும், எனக்கு வந்து சில ப்ரிடிக்ஷன் அபவுட் மை கரியர் வேணும், இல்லை ஹெல்த்துக்கு வேணும், இல்லை ஃபேமிலி பற்றி வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சனலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட, தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோன் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.